இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற அந்த போட்டியில் இந்தியா ஐந்து தங்கப்பதக்கம் வென்றது அதில் நான்கு பதக்கம் நான் வென்றது பதக்கம் பெறும்போது ஒலிக்கும் இந்திய தேசிய கீதத்தை கேட்கும் போதெல்லாம் என் நாட்டிற்காக என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன் என்ற திருப்தி கிடைத்தது என் வாழ்வில் மறக்க முடியாத தருணம் அது வென்றவர் நினைவில் நிற்பார் தோற்றவர் மறக்கப்படுவார் இதுதான் விளையாட்டு உலகத்தின் அழிக்க முடியாத விதி இந்த பொன்னான வார்த்தைகளை உதிர்த்தவர் ஆசிய தடகள வீராங்கனை தங்கமங்கை என்று போற்றப்படும் பி உஷா ஓட்டம் என்பது வாழ்நாளில் தவிர்க்க முடியாத ஒன்று பசி உள்ளவன் சாப்பாட்டிற்காக ஓடுகிறான் வறுமையில் இருப்பவன் பணத்தை சேர்க்க ஓடுகிறான் பொய்யன் மனசாட்சிக்கு பயந்து ஓடுகிறான் கொலைகாரன் சட்டத்தைக் கண்டு ஓடுகிறான் ஏமாளி நிழலை கூட ஓடுகிறான் உடலில் ரத்தம் என்பது ஓடும் வரையில்தான் உலகில் மனிதன் என்பதற்கு தகுதி வாழ்வில் எதையாவது ஒன்றை லட்சியமாக நினைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு மத்தியில் ஓடுவதையே லட்சியமாக கொண்டவர் பி உஷா இன்றும் மக்களிடையே ஒரு வார்த்தை பிரயோகிக்கப்படுவது உண்டு ஒருவர் அதிவேகமாக ஓடினால் அவரை பாராட்டுபவர்கள் பி டி உஷா போல பெரிய ஆளாக வர வேண்டும் என்று மனதார வாழ்த்துவார்கள் ஓட்டப்பந்தயத்தின் ராணியாக திகழ்ந்த பி டி உஷா ஒலிம்பிக்கில் தனிப்பெரும் சாதனை படைத்ததோடு நில்லாமல் அவரது ஒவ்வொரு நாளும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது வெற்றி என்பதை மட்டுமே ருசிக்காமல் ஏராளமான போட்டிகளில் தோல்வியும் அடைந்திருக்கிறார் பி உஷா ஆனாலும் உஷாவை தங்களில் உறுதியாக பார்த்து பாவித்து வருகின்றனர் தடகள போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பிடி உஷாவின் முகத்தையே காணாதவர்கள் கூட அவரை பாராட்டி மகிழ்ந்தனர் ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் மகளாக இந்தியாவின் தங்கமகளாக திகழும் பி உஷாவின் சிறுவயது வாழ்க்கை எத்தகையது விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று வந்தவருக்கு திருமணம் ஒரு தடையாக இருந்ததா என்பது போன்ற பி டி உஷாவின் வெற்றி பாதையை விவரிக்கிறது இன்றைய கதை சொல்லும் வரலாறு ஓட்டப்பந்தயம் என்பது வெறும் விளையாட்டில் மட்டும் இருப்பதல்ல வாழ்க்கையிலும் இது இன்றியமையாத ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது ஒரு ஆண் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வதை பெரிய சாதனையாக பார்க்க முடியாது அதுவே ஒரு பெண் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார் என்றால் அதுதான் சாதனை ஏனென்றால் வீட்டிற்குள் பூட்டி வைக்கப்படும் பெண் வெளியில் நடமாடுவதை கண்டு பலரும் எரிச்சலடைகின்றனர் ஆண் என்பவன் வெளியில் சுற்றி வலம் வரும் போல என்றும் பெண் என்பவள் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடப்பவள் என்றும் பிற்போக்குத்தனமான கருத்து இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலுமே முன்பு இருந்தது தனக்கு விருப்பமான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் பங்கேற்பதே பெண்களுக்கு சவாலாக இருந்து வரும் நிலையில் துணிந்து களம் இறங்கினார் பி உஷா இந்த சமூகம் தன்னை பற்றி எதிர்மறையாக என்ன பேசும் என்பதை அவர் நினைத்து பார்க்கவும் இல்லை வெற்றி பெற்றால் தன்னை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என்பதை மட்டுமே மனதில் வைத்திருந்தார் அதற்கு நடுவில் தடையாக யார் வந்தாலும் அவர்களின் எண்ணத்தை பறித்து கீழே போட்டு அதில் மிதித்து ஓடுவதற்கும் துணிந்தார் அப்படி உத்வேகத்துடன் ஓடியவர் அடைந்தது வெற்றி ஒன்றைத்தான் தடகள விளையாட்டு வீராங்கனையான பி டி உஷாவின் முழு பெயர் பிலாவுலகண்டி தெக்கப்பரம்பில் உஷா என்பதாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று இந்தியாவின் கேரள மாநிலத்தில் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள பையோலி என்ற இடத்தில் பைத்தல் என்பவருக்கும் லட்சுமிக்கும் மகளாக பிறந்தவர்தான் பி டி உஷா சிறு வயதில் இருந்தே விளையாட்டின் மீது அளவு கடந்த ஆர்வத்தை கொண்ட உஷா பள்ளியில் நடக்கும் அனைத்து போட்டிகளிலுமே கலந்து கொள்வாராம் சடுகுடு ஆட்டத்தில் இருந்து ஈட்டி எறிதல் ஓட்டப்பந்தயம் என எல்லா போட்டிகளிலுமே கலந்து கொள்வதே அவரது விருப்பமாக இருந்தது வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ முதலில் கலந்து கொள்ள வேண்டும் சுற்றி உள்ளவர்களின் கவனத்தை தன் மீது திருப்ப வேண்டும் அவர்களின் பாராட்டுக்களை பெற வேண்டும் என்றே நினைத்திருந்தார் பிற விளையாட்டுகளை காட்டிலும் ஓட்டப்பந்தயத்தில் உஷா கலந்து கொண்டார் என்றால் அந்த பகுதி மக்கள் பெரும்பாலானோர் கூடிவிடுவார்களாம் உஷா நன்றாக ஓட தெரிந்தவர் என்பதால் அவரது வெறித்தனமான ஓட்டத்தை காணுவதற்காக தங்கள் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு வருவார்களாம் இப்படி தன் மீது அனைவரும் அதிக நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைத்திருப்பதை அறிந்த உஷா தனது வெற்றிகளின் மூலம் நன்றியை தெரிவித்து வந்தார் மேலும் பி டி உஷா பந்தயங்களில் கலந்து கொண்டார் என்றால் அவருடன் போட்டி போடுவதற்கு பலரும் தயங்கி இருக்கின்றனர் எப்படியும் அவர்தான் வெற்றி பெறப் போகிறார் என்ற எண்ணத்தை பிற வீரர்களின் மனதிலும் இழ செய்திருக்கிறார் போட்டியின் நடுவர்களும் அந்த போட்டியின் முடிவில் உஷாதான் வெற்றி பெறப் போகிறார் என்பதை கணித்து அவருக்கே முதல் இடத்தை கொடுக்கப் போவதாக முன்கூட்டியே அறிவித்து விடுவார்களாம் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று வந்த உஷா மாவட்ட அளவில் மாநில அளவில் என போட்டிகளில் கலந்து கொள்ளத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு கேரளாவின் கோட்டயத்தில் தடகள போட்டி ஒன்று நடைபெற்றது அந்த போட்டியில் கலந்து கொண்ட உஷா தேசிய அளவில் அதிவேகமாக ஓடியவர் என்ற சாதனையை படைத்தார் இந்த போட்டி நடைபெற்று முடிந்த அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொல்லத்தில் நடைபெற்ற மாநில அளவில் நடைபெற்ற போட்டியிலும் உஷாவிற்கு பரிசுகள் குவியத் தொடங்கியது இந்த போட்டியில் கலந்து கொண்டதில் இருந்துதான் உஷாவிற்கு திருப்பு முனை உண்டாகியது தேசிய தடகள போட்டியில் கலந்து கொண்ட பிற வீரர்களின் கவனம் முழுவதும் உஷாவின் மீது திரும்பியது அதுவரையிலும் உள்ளூர் அளவில் விளையாடி வந்தவர் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தொடங்கினார் உஷாவின் வருகைக்கு பிறகு தேசிய அளவில் நடைபெற்று வந்த தடகள போட்டியின் மீதுள்ள கவனம் அதிகமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தடகள போட்டியில் கலந்து கொள்வதற்கு மூன்று தடகள வீராங்கனைகள் இந்தியாவிற்கு அறிமுகமாக்கினர் எப்படியாவது போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பதக்கம் பெறுவேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஷைனி ஆப்ரஹாம் என் பி வல்சமா ராவ் ஆகிய மூவரும் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக அறிமுகமாக்கினர் இந்த மூன்று பேர்தான் இந்தியாவை தரைநிமர செய்பவர்கள் என்று நினைத்திருந்தவர்கள் மத்தியில் நான்காவதாக வந்து அந்த மூன்று பேரையுமே மறக்கடிக்கும் விதமாக திறமையை வெளிப்படுத்தினார் உஷா பி டி உஷாவுக்கு முதலும் முதன்மையாயுமாய் அமைந்த போட்டி என்றால் மாஸ்கோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியே பலருக்கும் நினைவுக்கு வந்திருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ரஷ்ய நாட்டில் மாஸ்கோவில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தங்கள் நாட்டின் சார்பாக கலந்து கொண்ட வீராங்கனைகள் எந்தெந்த பதக்கங்களை பெறப்போகின்றனர் என்று அனைவருமே விழியை திறந்து வைத்துக் கொண்டு காணத் தொடங்கினர் இந்த ஒலிம்பிக் போட்டியின் மீது உள்ள எதிர்பார்ப்போடு இந்திய மக்களின் பார்வையெல்லாமே ஒருவர் மீதுதான் விழுந்தது அது பிடி டி உஷாவின் மீதுதான் தடகள போட்டியில் கலந்து கொண்ட வீராங்கனைகளில் இந்தியாவின் சார்பில் இடம்பெற்றவர் பி டி உஷா உலகளவில் எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும் அங்கு வண்ணம் பார்ப்பது இயல்புதான் சீனா ஜப்பான் ரஷ்யா ஆகிய நாட்டு வீரர்கள் என்றால் வெள்ளை தோளுமாய் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் என்றால் கருப்பு தொழுமாய் என வீரர் வீராங்கனைகளையும் வண்ணம் பார்த்து பாகுபாடு பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்தியா என்ற நாடு மூவர்ணங்களையுமே ஒன்றிணைத்து தேசிய கொடியாய் மாற்றிய சமத்துவம் மிகுந்த நாடு என்பது தனி மரியாதைதான் என்றாலும் இந்தியாவின் சார்பில் கருப்பாக எலும்பும் தொழுமாய் நின்றார் பி உஷா வட மாநிலத்தில் இருந்து கலந்து கொண்ட பெண் என்றால் கூட இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குமா என்பது சந்தேகம்தான் ஆனால் தென்னிந்தியாவில் இருந்து தேர்ந்தெடுத்த திறமையான பெண் என்ற ஒரே காரணத்தினால் இந்தியாவின் மூளை முடுக்கு வரையிலும் அவர் மீது கவனம் உண்டானது எப்படியாவது இந்த பெண் வெற்றி பெற வேண்டும் தங்கள் நாட்டை தலைநிமிர செய்ய வேண்டும் என்று அவரவர் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டனர் போட்டி ஆரம்பமானது துப்பாக்கியில் இருந்து தோட்டா வெளிவந்த மருகணம் பாய்ந்தார் உஷா பல நாடுகளில் இருந்து திறமை படைத்த வீராங்கனைகள் கலந்து கொண்ட அந்த போட்டியில் இந்திய வீராங்கனையான பி டி உஷா வெற்றி பெறவில்லை என்றாலும் அனைவராலுமே தோளில் தூக்கி வைத்து கொண்டாடும் பெண்ணாக திகழ்ந்தார் அதற்கு காரணம் என்னவென்றால் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்ட முதல் பெண் பிடி உஷா என்பதுதான் முதல் மூன்று இடத்தை கூட பெறாமல் ஆறாவது இடத்தையே பெற்றார் ஆனாலும் உஷா இந்தியர்கள் மனதில் இடம் பிடித்தார் அங்கு உஷா என்ற வேறொரு பெண் இருந்தார் என்று பார்க்காமல் தங்கள் வீட்டில் ஒருத்தி சென்று கலந்து கொண்டதாகவே நினைத்து கொண்டனர் வெற்றி பெறவில்லை என்றாலும் தங்கள் மகளை பெற்றவர்கள் வெறுத்து ஒதுக்குவதில்லை அதே மனப்பான்மையே அனைவருக்கும் இருந்தது இந்த போட்டி நடந்ததற்கு பிறகு இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு உஷாவின் பெயரையே சூட்டி மகிழ்ந்தனர் பெற்றோர் மாஸ்கோவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் முதல் இடத்தை பெற்றவர் யார் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்தவர்கள் யார் யார் என்று கூட நினைவில் இருந்திருக்காது ஆனால் ஆறாவது இடத்தை பெற்ற பி டி உஷாவின் பெயர் இந்தியா வெங்கும் ஒழித்தது பி டி உஷாவின் சாதனைகளில் மாஸ்கோவில் நடைபெற்ற போட்டிக்கு அடுத்து கராச்சியில் நடைபெற்ற போட்டியும் மிக முக்கியத்துவமானது இந்தியா பாகிஸ்தான் இந்த இரு நாட்டுக்கும் இடையே கிரிக்கெட் மட்டுமல்ல எந்த போட்டி நடந்தாலும் இந்தியர்களின் கவனம் திரும்பிவிடும் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவிடம் இருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு பிறகு போட்டி பொறாமை என தொடங்கி போர் நடைபெற்றது எல்லாம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் நாட்டுடன் இந்திய அணி மோதும் போதெல்லாம் இந்தியர்கள் உற்சாகம் அடைந்து விடுவார்கள் இப்படித்தான் கராச்சியில் நடைபெற்ற தடகள போட்டியில் இந்திய அணியின் சார்பில் பி டி உஷா கலந்து கொண்டார் இந்தியா அமெரிக்காவை வெல்கிறதோ இல்லையோ ரஷ்யாவை வெல்கிறதோ இல்லையோ சீனாவை வெல்கிறதோ இல்லையோ ஆனால் நிச்சயம் பாகிஸ்தானை மண்ணை கவ்வ செய்ய வேண்டும் என்று காத்திருந்தனர் பாகிஸ்தானை எதிரி நாடு என்று நினைத்திருந்த காரணத்தினால்தான் என்னவோ அன்று நடைபெற்ற போட்டியில் ஐந்து தங்கப் பதக்கங்களை இந்தியா வென்றது அந்த ஐந்திலும் நான்கு பதக்கங்கள் பி உஷா வென்றது இந்த போட்டியை அன்று பலராலும் நேரடி ஒளிபரப்பில் காண முடியாமல் இருந்தது தான் அன்றைக்கு மக்களிடம் உண்மையை நேரடியாக எடுத்துரைத்தது நான்கு தங்கப்பதக்கங்களை வென்ற பி டி உஷாவின் முகமே அப்பொழுதுதான் பலருக்கும் தெரியவந்தது பத்திரிகை தாளில் இடம்பெற்ற அவரது முகத்தை தங்கள் வீடுகளில் புகைப்படமாக ஒட்டிக்கொண்டனர் கராச்சி ஓபன் கேம் மற்றும் மாஸ்கோ ஒலிம்பிக்கில் கிடைத்த அனுபவத்திற்கு பிறகு பி டி உஷா தரமான விளையாட்டு வீராங்கனையாக அடையாளப்படுத்தப்பட்டார் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லியில் ஒன்பதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள் தொடங்கின இதில் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் போட்டிகளில் பி டி உஷாவின் பெயரையும் பரிந்துரைக்கப்பட்டு பின்னர் இடம் பிடிக்க செய்தனர் இந்த போட்டியை மக்கள் பெரிதும் கவனத்துடன் பார்த்து வந்தனர் ஒலிம்பிக் போட்டி நடந்தால் எவ்வாறு எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்களோ அதே போன்றதொரு சூழ்நிலைதான் அன்றைக்கு பலர் மனதிலும் உருவாக்கியிருந்தது மேலும் இந்த போட்டி ஒலிம்பிக் போட்டிக்கு முன்னோட்டமாகவும் பார்க்கப்பட்டது இதில் வெற்றி பெற்றுவிட்டால் தங்கள் விருப்பத்திற்குரிய வீராங்கனை பி உஷா அடுத்து ஒலிம்பிக்கில் பங்கேற்பது நிச்சயம் என்பதால் அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது அன்றைக்கு நடைபெற்ற தடகள போட்டியில் உஷாவோடு இன்னும் பிற வீராங்கனைகளும் பங்கேற்றாலும் அனைவரது கவனமும் இருவர் மீதே இருந்தது ஒருவர் வந்தனாராவ் இன்னொருவர் பிடி உஷா அப்போது நடைபெற்ற தடகள போட்டியில் இருவருமே கலந்து கொண்டனர் மூன்றாவதாக பி டி உஷாவும் ஐந்தாவதாக வந்தனாராவும் நின்றிருந்தனர் துப்பாக்கியில் இருந்து தோட்டா கிளம்பிய மறுநொடியே மின்னலாய் சீறி பாய்ந்தார் உஷா அதிவேகமாக ஓடிய அந்த போட்டியில் உஷா நிச்சயமாக தங்கம் வெல்வார் என்றிருந்த நிலையில் அந்த ஆசை சுக்குநூறானது தங்கம் வெல்வதை விடுத்து வெள்ளிப் பதக்கத்தையே பெற்றார் பி டி உஷா நூறு மீட்டர் போட்டியில் கிடைக்கவில்லை என்றால் என்ன இருநூறு மீட்டர் தடகள போட்டியிலாவது தங்கம் வெல்வார் என்று அனைவரும் நினைத்திருந்தனர் ஆனால் அதுவும் பழிக்காமல் போனது அதிலும் வெள்ளிப் பதக்கமே வென்றார் உஷா தன் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை குலைத்துவிட்டோமே என்று புலம்பினார் உஷா தங்கம் வெல்வதை தவறவிட்டு விட்டதை நினைத்து மைதானத்திலேயே அழுதுவிட்டார் ஓடத் தொடங்கி முப்பது மீட்டர் வரையிலும் நன்றாகவே சென்றவருக்கு திடீரென கால் வலியினால் அவதியுற்றார் தனது கால்களே தனக்கு எதிராகிவிட்டதே என்பதை நினைத்து வேதனையுற்றார் இந்த போட்டியில் மக்கள் எதிர்பார்ப்பை பெரிதும் பூர்த்தி செய்ய முடியாதவர் அடுத்த போட்டியை எதிர்நோக்கி காத்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியானது முந்தைய போட்டியில் இழந்ததை இந்த போட்டியில் திரும்ப பெறுவேன் என்று வைராக்கியத்தோடு கிளம்பினார் உஷா ஆசிய தடகள போட்டியில் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் போட்டியில் கோட்டை விட்டவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றார் அதுவரையிலும் இல்லாத ஒரு சாதனையை புதிதாக படைத்தார் பி டி உஷா ஒலிம்பிக் போட்டியில் அரையிறுதி போட்டிக்குள் நுழைந்த முதல் பெண் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரானார் தசை பிடிப்பினால் அவதியுற்றாலும் பிடி உஷா அந்த போட்டியில் துணிந்து கலந்து கொண்டார் தன் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை எந்த நிலையிலும் குலைக்க மாட்டேன் என்று இருந்தவர் வெறித்தனமாக ஓடத் தொடங்கினார் போட்டியில் ஐந்தாவது ஆளாக நின்றவர் துப்பாக்கி சத்தத்தை கேட்டவுடன் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் மனதில் சுமந்து கொண்டு ஓடினார் தன் வெற்றிதான் இந்தியாவின் வெற்றி என பாதி வரையிலும் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக தசைப்பிடிப்பின் காரணமாக அவரது ஓட்டத்தில் தொய்வு ஏற்பட்டது கைக்கு அருகில் இருந்த தங்கம் கை நழுவி போனது ஆரம்பத்தில் இருந்த வேகம் இறுதி வரையிலும் தொடர்ந்திருந்தால் அந்த போட்டியில் இந்தியாவுக்கு தங்கம் கிடைத்திருக்கும் ஆனால் தங்கம் கை நழுவி போனது இரண்டாவது ஆளாக ஓடினார் அவர் முன்பு வெள்ளிப் பதக்கம் தெரிந்தது அப்படியே வெள்ளி வெண்கலமாகி அதுவும் காணாமல் போனது மூன்றாவது இடத்தையும் பிடிப்பதற்கு தவறி போனார் தோல்வியடைந்தார் இந்திய மக்களின் கனவை தகர்த்து விட்டோமே என்று மனம் துவண்டு போன உஷாவை மக்கள் வெறுக்கவில்லை மாறாக அவரை பாராட்டவே செய்தனர் முன்பு ஆசிய போட்டியில் கலந்து கொண்டு புள்ளிகள் பெற்றதை விடவும் இதில் அதிகமாகவே பெற்றிருந்தார் தங்கம் வெள்ளி வெண்கலம் இவற்றை வெல்லவில்லை என்றாலும் உஷா எங்கள் இதயங்களை வென்றுவிட்டார் என ஏகமாக புகழ்ந்து தள்ளினர் இந்த புகழ்ச்சியை கண்டு வியந்த உஷாவின் கண்களில் கண்ணீர் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டு தாம் தோல்வியாளர் என்ற அடையாளத்தை பெற்றுவிடக்கூடாது வெற்றி என்பதை இன்னொரு முறை கை நழுவி செல்ல வைத்துவிடக்கூடாது என்று விடாமுயற்சியுடன் பயிற்சியை தொடர்ந்தார் அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் ஜகர்தலாவில் ஆசியாவில் போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட உஷா யாருமே நிகழ்த்திராத புதிய சாதனையை படைத்தார் அதுவரையிலும் இந்தியாவில் யாருமே ஓட முடியாத அளவிற்கு அதிவேகமாக ஓடினார் நானூறு மீட்டர் ரிலே போட்டியில் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சென்றும் மூன்றாவது இடத்தையே பிடித்தார் நானூறு மீட்டர் போட்டியில் வெண்கலத்தை பெற்றவர் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் போட்டிகளிலும் கலந்து கொண்டவர் முதல் இடத்தை பிடித்து தங்கப்பதக்கங்களை வாரி குவித்தார் வெற்றி பாதையில் வளம்பர தொடங்கிய பி டி உஷா அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டியிலும் தொடர்ந்தது பிற நாட்டு வீராங்கனைகளே பொறாமைப்படும் அளவிற்கு அதிவேகமாக ஓடியவர் அந்த போட்டிகளில் நான்கு தங்கப்பதக்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றார் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் தங்கள் நாட்டிற்கு ஒரே ஒரு பதக்கமாவது கிடைக்காதா என்று சாமானிய மக்களில் இருந்து அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்களும் ஏக்க பெருமூச்சு விட்டுக்கொண்டிருந்த சமயத்தில் ஆறுதலாய் திகழ்ந்தார் பி உஷா அவரது விளையாட்டுத் திறனை பாராட்டும் விதமாகவும் மேலும் அவர் சாதிப்பதற்கு ஊக்கமளிக்கும் விதமாகவும் அன்றைய மத்திய அரசின் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது அதிலிருந்து உஷாவின் ஓட்டம் புத்துயிர் பெற்றது மேலும் தீவிரமான பயிற்சியை மேற்கொண்டார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஓட்டமாய் ஓடி பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை பரிசுகளாய் பெற்று வந்தார் ஆசிய அளவில் தடகள போட்டியில் அசைக்க முடியாத வலிமையை கொண்டவர் என்பதால் பி டி உஷாவுக்கு ஆசிய தடகள ராணி என்ற பட்டமும் சூட்டப்பட்டது இந்திய மக்கள் மத்தியில் தடகள ராணியாக பெயர் பெற்றாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப தலைவியாக இன்னொரு பட்டமும் கிடைக்க தொடங்கியது வாழ்க்கையில் ஓட்டத்தையே காதலித்து வந்த உஷாவிற்கு திருமணம் செய்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்தனர் பெற்றோர் திருமணத்தினால் தனது லட்சியம் பாதையில் நின்று போக வாய்ப்புள்ளது என்பதை முதலில் நினைத்திருந்தாலும் பெற்றோரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் திருமணத்திற்கு சம்மதித்தார் கேரளாவின் மணப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று திருமணம் செய்து கொண்டார் பி டி உஷா உஷாவின் சீனிவாசன் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியவராவார் ஆனால் அவர் நினைத்தது போலவே திருமணத்திற்குப் பிறகு அவரது ஆட்டத்தில் சில மாறுதல்கள் ஏற்பட்டது திருமணம் முடிந்த முதல் மூன்று வருடத்திற்கு விளையாட்டுகளில் பங்கேற்காதவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற போட்டியில் இருநூறு மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயங்களில் மூன்றாம் இடம் பிடித்து வெண்கல பதக்கங்களை பெற்றார் திருமணத்திற்கு பிறகு தங்கப் பதக்கத்தை அதிக அளவில் பெற முடியவில்லை என்றபோதும் வெள்ளி வெண்கலம் என மொத்தம் முப்பது பதக்கங்களை பெற்றார் இதுவரையிலும் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை பெற்ற பி டி உஷா திடீரென ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டார் இனிமேல் தடகள போட்டிகளில் நான் பங்கேற்க போவதில்லை முழுவதுமாக ஓய்வு பெறப் போகிறேன் என்ற அறிவிப்புதான் அது ஏனென்றால் பிடி உஷா தடகளப் போட்டிகளில் அதிகமாக ஓடி ஓடி சாதனையை படைத்திருந்தாலும் அவருக்கு உடலளவில் பல காயங்கள் ஏற்பட்டது தேசத்தின் கனவை நனவாக்குவதற்கு சமுதாயத்தில் தனது பெயரை நிலைநாட்டுவதற்கு பெண்ணாய் பிறந்து அந்த பிறப்புக்கு ஒரு நல்ல காரணத்தை உருவாக்குவதற்கு அவர் வெறியோடு ஓட வேண்டியதிருந்தது அப்படி ஓடும் பட்சத்தில் தரையில் ஓங்கி மிதித்து முழு சக்தியையும் காலின் வழியாக வெளிக்காட்ட வேண்டியிருந்தது இதனால் அவரது காலில் காயங்கள் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் ஓட முடியாத அளவிற்கு மாறிப்போனது தசைப்பிடிப்பு நரம்புகள் சார்ந்த பிரச்சினை என ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உஷாவை நிலைக்குடைய செய்தது இதற்கு மேல் தடகள போட்டிகளில் கலந்து கொள்வது அவ்வளவு சால சிறந்தது அல்ல என்று மருத்துவர்கள் அறிவுரை கூறியதை அடுத்து பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டியளித்தார் உஷா டெல்லியில் வைத்து பேசிய உஷாவின் அன்றைய வாக்குறுதிகளை யாரும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இதேபோல் அறிவித்திருந்தவர் மீண்டும் இந்தியாவிற்காக ஓடி பல பதக்கங்களை தட்டிச் சென்றார் இதுவும் வெறு வார்த்தையாகவே இருக்கும் சில வருடங்களுக்கு பின் மீண்டும் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு வருவார் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் அவரது முப்பத்தாறாவது வயதில் இனிமேல் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க போவதில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இந்த அறிவிப்பு இந்திய மக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தி அவரது முடிவை வேறு வழியின்றி ஏற்றிக்கொண்டனர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக இந்திய நாட்டிற்காக ஓடி ஓடி உழைத்தவர் இந்திய தேசத்தின் பெருமையை உயர்த்தியவர் தற்பொழுது ஓய்வு கொள்கிறார் என்பதை அவர்கள் மனதார ஏற்றுக்கொண்டனர் அதே நேரம் அவரது ஓய்விற்கு திருமணமும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டது பி டி உஷா நூற்றுக்கணக்கான பதக்கங்களை பெற்றிருந்தாலும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் காரணம் என்பது உண்மைதான் என்றாலும் அவரும் பெண்தானே என்று ஒரு சிலர் கூறி வந்தனர் ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண்ணின் சாதனை என்பது குறிப்பிட்ட காலம் வரையில்தான் இருக்குமோ என்று பேசப்பட்டது ஓய்விற்கு பிறகு பி டி உஷா தேசிய அளவில் நடைபெற்ற ஒரு போட்டியை காண்பதற்கு தேசிய தடகள சம்மேளனம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது அதனை காண சென்றபோது அவரது சொந்த மாநிலத்தைச் சேர்ந்த பி சி சித்ரா என்பவர் கலந்து கொண்டாலும் சர்வதேச போட்டியில் இடம் பிடிக்க முடியாமல் போனது பி சி சித்ரா இடம் பிடிக்காமல் போனதற்கு பி டி தான் காரணம் என்றும் கூறப்பட்டது ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்தார் உஷா நான் அந்த போட்டியை காண சென்ற ஒரு சாதாரண பார்வையாளர் மற்றபடி தேர்வுக்குழுவுக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறியதை அடுத்து சர்ச்சை தீ மெல்ல தணிந்தது பி டி உஷா விளையாட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் மத்திய அரசின் சார்பில் விருதுகளும் உயரிய அங்கீகாரமும் கிடைத்தது சர்வதேச அளவில் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்ட முதல் பெண் என்ற பெருமையை பெற்ற பி டி உஷாவுக்கு மத்திய அரசின் சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருதுகள் வழங்கப்பட்டது அதோடு மத்திய ரயில்வே துறையில் உயர் அதிகாரி பணியிலும் பி டி உஷாவை நியமித்து அவரது வாழ்வாதாரத்தை காத்தது இந்திய அரசு இந்த விருதுகள் மட்டுமே உஷாவை சேர்ந்திருக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு ஜகார்தா ஆசிய தடகள மீட் மூலம் சிறந்த பெண் தடகள வீராங்கனைக்கான விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆகிய ஆண்டுகளுக்காக சிறந்த பெண் தடகள வீராங்கனை விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு உலகக்கோப்பை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு சியோல் ஆசிய விளையாட்டுக் கழகத்தின் மூலம் சிறந்த தடகள விளையாட்டு வீராங்கனைக்கான அடிடாஸ் கோல்டன் ஷூ விருது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கேரள விளையாட்டு பத்திரிகையாளர் விருது என ஏராளமான விருதுகள் உஷாவை உற்சாகப்படுத்தியது கோழிக்கோடு பல்கலைக்கழகம் சார்பில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது இத்தனை விருதுகளையும் பட்டங்களையும் நூற்றுக்கணக்கான விருதுகளையும் பெற்றிருந்தாலும் பி டி உஷாவுக்கு இன்று வரையிலும் நிறைவேறாத ஒரு ஆசை உள்ளது ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட முதல் இந்திய பெண் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றிருந்தாலும் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்ல முடியவில்லையே என்ற இயக்கம் இன்னும் அவரை சுழண்டடித்து வருகிறது தன்னால் சாதிக்க முடியாததை தனக்கு பின்னால் வருபவர்கள் சாதிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட உஷா தற்போது கேரளாவில் விளையாட்டு பயிற்சி பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார் சிறு வயது முதலே தடகள போட்டியில் பங்கு பெற்று ஏராளமான பரிசுகளை வாரிக்குவித்த பி டி உஷாவின் வாழ்க்கை வரலாற்றினை திரைப்படமாக எடுப்பதற்கு கோலிவுட் மல்லுவுட் முதல் பாலிவுட் வரையிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது பிரபல மலையாள இயக்குனர் ரேவதி வர்மா என்பவரது இயக்கத்தில் பி டி உஷாவின் வாழ்க்கை திரைப்படமாக உருவாகும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருந்தது பி டி உஷாவின் கதாபாத்திரத்தில் பிரபல பாலிவுட் நடிகை கத்ரீனா கைஃப் அல்லது பிரியங்கா சோப்ரா இவர்களில் யாரேனும் நடிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அப்படி ஒருவேளை பி டி உஷாவின் கதை திரைப்படமாக எடுக்கப்பட்டால் நிச்சயமாக அது பெரிய அளவில் பேசப்படும் எனவும் திட்டமிடப்படுகிறது ஏனென்றால் ஆணாதிக்கம் நிரம்பி வழியும் இந்த சமூகத்தில் பெண்ணாளானவள் ஆண்களுக்கு இணையாக சாதனை புரிவதோடு சரித்திரத்தையும் படைத்தவராகவும் திகழ்கிறார் பி டி உஷா பி உஷா தற்பொழுது விளையாட்டுத் துறையை விட்டு விலகினாலும் அவரையே முன்னுதாரணமாக கொண்டு இன்னும் பல பெண்கள் விளையாட்டுத் துறைக்குள் நுழைக்க வேண்டும் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் பி உஷாவுக்கு இருந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லும் கனவை யாரேனும் நிறைவேற்ற வேண்டும் அந்த சாதனையை பி உஷாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அது ஒரு ஆண் வெற்றி பெற்றால் அது அவனுக்கு மட்டுமே ஏற்பட்ட வெற்றி ஆனால் அதுவே ஒரு பெண் வெற்றி பெற்றால் அது அந்த குடும்பத்தின் வெற்றி அந்த ஊரின் வெற்றி அந்த மாநிலத்தின் வெற்றி ஒட்டுமொத்த தேசத்தின் வெற்றி பி உஷாவின் வாழ்க்கையும் அவரது வெற்றிகளும் இளைய தலைமுறைக்கும் வீராங்கனைகளுக்கும் நிச்சயம் நல்ல பாடமாக அமையும் என்பது மறுக்க முடியாத உண்மை